திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகப்படியான இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் இந்தியாவிலும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்லுகிற வகையிலே கடந்த நாளிலே கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டகை என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 500க்கும் அதிகமான வீடுகள் மற்றும் பல கிராமங்களும் கூட அதிலே புதையுண்ட சூழ்நிலையில் 174 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து உயிர் பலி அதிகரித்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நிலச்சரிவு நடைபெற்ற அதே இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூர்மலா என்று சொல்லப்படுகிற பகுதியிலே சில மணி நேரத்திலே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டு, இந்த 2 பகுதிகளிலும் ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட நிலச்சரிவிலே ஆயிரக்கணக்கான பேர் மண்ணிலே புதையுண்டு தொடர்ந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் வரையிலும் அங்கே மீட்பு பணியிலே இராணுவ வீரர்கள், இன்னும் பாதுகாப்பு படையினர் அங்கே இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்ல, அநேக கிராமங்களில், அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவடை பிள்ளைகளே, தொடர்ந்து கேரளாவில் கனமழை பெய்து வருவதனாலே மீட்பு பணிகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட காணப்படுகிறது. ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இந்த உயிர் பலிகள் அதிகரிக்காமல் இருக்க, மீண்டும் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க, கால சீதோஷ் நிலையை கர்த்தர் சரி செய்து கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலச்சரிவிலே தொடர்ந்து அங்குள்ள வீடுகள் கிராமங்கள் பாதிக்கப்படும் பொழுது போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியில் உள்ள பாலங்களும் நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்டு சரிந்து போயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேரளாவிலே தொடர்ந்து அங்குள்ள சில மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழை பெய்து வருவது இன்னமும் இந்த நிலச்சரிவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கொடிய இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளுக்கு கேரள மாநிலத்தை கர்த்தர் பாதுகாத்து தடுத்து நிறுத்த, குறிப்பிட்ட அந்த மாவட்டம் பாதிக்கப்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேரளா மாநிலத்திலே கடந்த நாள் நள்ளிரவிலே நடைபெற்ற நிலச்சரிவிலே அந்த குறிப்பிட்ட வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டகை என்று சொல்லப்படுகிற பகுதியில் நடைபெற்ற நிலச்சரிவு மற்றும் சூரல்மலா என்று சொல்லப்படுகிற பகுதியிலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவிலே ஆயிரக்கணக்கான பேர் மண்ணிலே புதையுண்டு இன்னும் ஆண்டவரை 174 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், இன்னும் அதிகப்படியான உயிரிழப்பு நேரிட வாய்ப்பு இருக்கிறது என்றும் நாங்கள் அறிந்து கொண்ட செய்தியின் அடிப்படையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அங்குள்ள கால சூழ்நிலையை சாதகமாக்கி ஆண்டவரே மீட்பு பணிகள் தீவிரம் அடைவதற்கு உதவியாக அது இருக்க நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, மேலும் கொடிய மழை பெய்வதனாலே இன்னும் நிலச்சரிவு உண்டாகாமல் இருக்க, உயிர் பலி அதிகரிக்காமல் இருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட பகுதியில் பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற போக்குவரத்து சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற 225 அதிகமான இராணுவ வீரர்கள், இன்னும் பாதுகாப்பு படையினர், அவர்களும் பாதுகாப்பாக அந்த காரியங்களை செய்ய நீங்க கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.